தமிழ்நாடு உனக்கு இப்போதைக்கு வேண்டாம், நீ லண்டனுக்கு போயிடு சிவாஜி அப்படின்னு யாரு யாரை பார்த்து சொல்லுது? தமிழக உளவுத்துறை எடுத்த கடைசி கட்ட ரிப்போர்ட், லாபி செய்து திமுகவில் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கிடைக்காம தடுத்திருக்காங்க உட்கட்சி பூசல்னால. நிதித்துறையை ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லையா? பிடிஆரை நான் மாத்த போறேன். ஒட்டுமொத்த அரங்கமும் பின் ட்ராப் சைலன்ஸ். ஒருத்தர் மட்டும் மெதுவா நடந்து வந்து சொன்னது என்ன? இலாக்கா மாற்றத்துல யாரோட கோவணம் கிளிய போகுது? கடைசியில ஏன் டவுசரை கிழிச்சிட்டீங்களேன்னு அண்ணாமலை பதறி போய் கிடக்கிறார். ஆறு பால் போட்ட ஆறு பால்லையும் ஆறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பாக்க ரெடியா? வாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் முக ஸ்டாலின் அவர்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் ஒரு லெக் ஸ்பின்னர் அப்படின்னு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு பேட்டியிலலாம் சொல்லியிருக்காரு. அவர் பால் போட்டு விக்கெட் எடுத்தாரா இல்லை போட்ட பாலில் பேட்டிங் பண்ணி சிக்ஸ் அடித்தாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பயுமே நம்ம பிடிச்ச ஒரு துறையிலையும் பிடிச்ச ஒரு வேலையை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவலை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அந்த வகையில் நம்ம எடுத்திருக்கக்கூடியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அவருக்கு போடப்பட்ட அந்த ஆறு பால்லையும் எப்படி எப்படிலாம் சிக்ஸ் அடித்தார் அப்படின்னா, என்னப்பா சிக்ஸு ஃபோருங்கிற அப்படின்னு கேட்டால், ஸ்டாலின் அவர்கள் ராத்திரி பகலுமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் ராத்திரி பகலுமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அமைச்சர்கள்கிட்ட ஏற்கனவே நேரடியாகவும் கேட்டிருக்காரு. ஒரு பொது மேடைகளில் கண்ணியமாக பேசக்கூட தெரியாத மூத்த அமைச்சர்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஓப்பன் டாக்காகவும் பேசியிருக்கார். இதையே வந்து கட்சி மீட்டிங்லையும் வந்து திமுகவுக்கு அவப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டிஎம்கேவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்கள்கிட்ட ரொம்ப கண்ணியமாக பேசணும் அப்படின்னு சொல்லியும் அதை கேட்காத ஆவடி நாசருடைய பதவி தான் பறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் வரைக்கும் பஞ்சாயத்தை ஏற்படுத்தின அவருடைய மகனுடைய போஸ்டிங்கையும் ஏற்கனவே தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு குடும்பத்தினுடைய அரசியலை காலி. சரி, அப்போ இன்னொரு குடும்ப வாரிசுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் தான் டிஆர் பாலு அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் அமைச்சர் பதவி அப்படிங்கிறது. ஃபஸ்ட் பால் டிஆர்பி ராஜாவுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை கொடுக்கறதா தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பால்வளத்துறை அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. எப்பயுமே ஒரு சிஎம்க்கு ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போகும்போது டபுள் ஆப்ஷன் வச்சு கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்படி வந்து டிஆர்பி ராஜா அவர்களுக்கு போன லிஸ்ட்டில் வந்து அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வந்து போஸ்டிங் கொடுக்கறதுக்கு தான் அவருக்கு 60% வந்து அவருடைய விருப்பத்தின் அடிப்படையிலையும், 60% பால்வளத்துறையை பொறுத்தளவில் அவருக்கு 40% அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்வர் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையை டிஆர்பி ராஜாவுக்கு டிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் மனோ தங்கராஜ். ஏற்கனவே அவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கார். அவரை வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே முதல்வர்கிட்ட பலதரப்பட்ட கோரிக்கையை வந்து வச்சுருந்தார். முதல்ல அவருடைய இலாக்காவை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் ஐயா அவர்களும் முக ஸ்டாலின் அவர்களும் சொன்னதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு சுற்றுலாத்துறை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டது. ஸோ சுற்றுலாத்துறை அவருக்கு பொறுத்தளவில் 60% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் அவருக்கு பால்வளத்துறையோ இல்லாட்டி தமிழ் வளர்ச்சித்துறையோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. அது 40%. ஆனால் அதீதமாக உதயநிதி ஸ்டாலினுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் சொல்லுது. மூணாவது பால் கா ராமச்சந்திரன். ஏற்கனவே சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார். 10,000 பேர் வழி நீலகிரி மாவட்டம் பஞ்சாயத்து இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. ஒழுங்காக வந்து வேலை செய்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு அமைச்சர்களுடைய பட்டியலில் முக்கியமான ஒரு ஆசாமியாக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கா ராமச்சந்திரன். அவருடைய போஸ்டிங்கை தூக்கிடலாம் அப்படின்னு முதல்ல பேசினாங்க. அதுக்கப்புறம் இறக்கப்பட்டு இலாக்கா மாற்றம் மட்டும் செய்கிறாங்க. அந்த வகையில் வந்து அவரை பற்றின ரிப்போர்ட் இருக்குது, அது ஒரு பொறுமையாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாலாவது பால் ஐ பெரியசாமி.
அவர் வந்து ஏற்கனவே ஊரகத்துறை அமைச்சராக இருக்கார். அமுதா ஐஏஎஸோட அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசு பொருளாக இருந்தது. ஐ பெரியசாமி பொறுத்த அளவில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து 600க்கு 600 எடுத்து சாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுல விஷயம். திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமி என்ன சாதித்தார் அப்படிங்கிறது தான் விஷயம். ஐ பெரியசாமி என்ன சாதித்தார் அப்படிங்கிறத விட ஐ பெரியசாமியால் தான் திண்டுக்கல் மாவட்டமே திமுக கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ மக்களுடைய ஆதரவை பெற்ற அவர் நபர் பழைய ஆள் அப்படிங்கிறதுனாலையும் ஐ பெரியசாமி ஐயா மாதிரிலாம் வேலை பார்க்க முடியாதுங்கிறதுனாலையும் அமுதா ஐஏஎஸ்ஸை அந்த போஸ்டிங்கிலேருந்து மாற்ற முடியாது. ஏன்னா டெல்லியிலேருந்து அவங்கள நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்க உங்களுக்கு கரைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ அவங்கள துறை ரீதியாக அவங்கள செயல்பட விட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறத சிஎம்ஏ வந்து டைரெக்டாக சொன்னதுனால. அப்போ அமுதா ஐஏஎஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிப்பு மிகுந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வச்சுக்கோங்க, நான் வந்து துறை மாறிடுறேன், துறை வந்து மாறிக்கிறேன், இலக்க மாற்றம் கொடுத்துருங்க எனக்குன்னு ஐ பெரியசாமி வாண்டடாக வந்து தன்னை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு துறை தான் வருவாய்த்துறை. ஸோ ஐ பெரியசாமி அவர்களுக்கு வருவாய்த்துறை ஒதுக்கப்படுது அப்படிங்கிற தகவல் தான் 100%க்கு 100% ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்து அஞ்சாவது பால் கா ராமச்சந்திரன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, மூணாவது பால் லிஸ்ட்டில் வந்திருந்தார்ல, சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கார் இல்லையா, அவருக்கு அப்போது ஐ பெரியசாமி ஒதுச்ச அந்த ஊரக வளர்ச்சித்துறையை வந்து அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுமே 100%க்கு 100% உறுதியாயிருக்கு. அடுத்து ஆறாவது பால் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி, இவருடைய போஸ்டிங்கையும் ரொம்ப காலமாக மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவருக்கு பால்வளத்துறை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ராஜாவுக்கோ இல்லை மனோதங்கராஜுக்கோ வந்து பால்வளத்துறை கொடுக்கல அப்படின்னா இவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. ஸோ இப்போது ஆறு பால் சொன்னேன் இல்லையா, ஆறு பாலுமே 6 தான், அதில் ஒரு பால் நோபாலாக வேற வந்து போயிருக்கு. ஸோ ஒரு நோபாலாக வந்து இலவசமாக கிடச்சிருக்கக்கூடிய அந்த நோபாலில் யாரை வந்து யாரோட பாலில் 6 அடிக்கலாம், வேறு யாராவது வந்து பால் போட போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதே ஓவரை தான் ஒருத்தர் போட வராங்க. அந்த ஓவர் தான் ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிற பேரில் பெரிய லெவலில் சிக்கின பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பழனிவேல் தியாகராஜன் அவர்களை மாற்றலாம் அப்படின்னு சொல்லப்போ அந்த ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்பட்டது. லண்டனுக்கே போயிருங்க சிவாஜி அப்படின்னு நான் சொன்னேன்ல, லண்டன் போகிறது பிடிஆர் கிடையாதுங்க, லண்டனுக்கு போகிறது உதயநிதி ஸ்டாலின். ஸோ உதயநிதி ஸ்டாலின் தான் பறக்க போகிறாரு. பிடிஆருடைய பதவி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் பிடிஆரை வந்து அசைச்சிக்க முடியாது. நான் 100%க்கு 100% சொல்கிறேன், பிடிஆரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கி தேதிக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா பிடிஆருடைய செல்வாக்கு மட்டும் கிடையாது, பிடிஆருடைய அந்த மதிநுட்பம் வாய்ந்த ஒரு புத்தி துணம் அப்படிங்கிறது இந்த அமைச்சரவைக்கு தேவை அப்படிங்கிறதுலையும், அதுவும் நிதித்துறையில் அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் டிஎம்கேக்கு பெரிய லெவலில் பக்கபலமாக இருக்கும். எத்தனையோ லட்சம் கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, கடனாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதை கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசாமி தான் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஒத்த ஆடியோவிலலாம் வந்து 100 வருஷ பாரம்பரியத்தை காலி பண்ண முடியாது அப்படிங்கிறதுல திமுக அமைச்சரவையும் தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த மெதுமெதுவாக நடந்து வந்து ஓகே சொன்னது யார் அப்படின்னு கேட்கும்போது பிடிஆருடைய பதவியை நான் வந்து தூக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு போட்டு பார்த்த ஸ்டாலின். அப்போது அரங்கம் ஒட்டு மொத்தமும் சைலண்டாக இருக்குது, துரைமுருகன் ஐயா மட்டும் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தங்கம் தென்னரசுவினுடைய வாய்ஸ் மட்டும் ஒழிக்குது. மாத்துறதுனா யாருக்குனாலும் அந்த பொறுப்பை கொடுக்கலாம், ஏன் எனக்கு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நான் செய்வேன், ஏன் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் யாருக்குமே எல்லாருக்குமே அந்த பொறுப்பை கொடுத்தாலும் வந்து செய்ய தயாராக தான் இருக்காங்க அப்படின்னு பேசியதா ஒரு தகவல். இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கழுகார் சொல்லக்கூடிய தகவல் தான். ஸோ அமைச்சர் தங்கம் தென்னரசு மட்டும்தான் பிடிஆருக்கு இருக்கக்கூடிய பதவியை வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதியுடைய ஒரு ஆசாமின்னு சொல்லலாம். மீதி இருக்கிறவங்களுக்குலாம் அந்தளவுக்கு தகுதி இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு துறையில் கில்லாடி. அந்த வகையில் தங்கம் தென்னரசால் எல்லா துறையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியுடைய நபர். ஏன்னா அந்த அவருக்கும் அந்தளவுக்கு பாரம்பரியம் இருக்குது. ஸோ ஏற்கனவே தமிழ் வளர்ச்சித்துறை பள்ளிக்கல்வித்துறையில் பெரும் திறம்பட செயல்பட்டவர் தான் தங்கம் தென்னரசு அவர்கள். பள்ளிக்கல்வித்துறையே வேண்டான்னு சொல்லி வெளியில் வந்தவர் தான், பள்ளிக்கல்வித்துறையே வேண்டாம்ப்பா இனிமேல் எனக்கு பள்ளிக்கல்வித்துறை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கினவர் தான் தங்கம் தென்னரசு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இப்போ தொழில்துறை கொடுத்துருக்காங்க, அதில் திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
அவரே கேட்டு வாங்கின ஒரு இது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவர் மாறுறதுக்கும் பெரிய அளவில் அவருக்கும் விருப்பம் இல்லை. பட் கவர்மெண்ட்டு அதே நேரத்தில் டிஎம்கே தலைமை கழகம் என்ன சொல்லுது, அதுக்கு கட்டுப்பட்டவங்க தான் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள்லேருந்து பெரிய பெரிய தலைகள் வரைக்கும். அந்த வகையில் தங்கம் தென்னரசு தொழில்துறை பதவியிலேருந்து இன்டர்சேஞ்ச், தங்கம் தென்னரசு தொழில்துறை பதவியிலேருந்து இன்டர்சேஞ்ச்னா நான் நிதியமைச்சராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் போச்சு. அந்த ஃபைலும் இப்போதைக்கு பெண்டிங்கில் கிடக்கு, கடைசி கட்ட ரிப்போர்ட்டு பெண்டிங்கில் கிடக்கு அப்படின்னு. அதை முதலமைச்சர் நாளைக்கு காலையில் தூக்குவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் பெண்டிங்கில் இருக்குது. இன்ன வரைக்கும் பிடிஆரோட போஸ்டிங்கும் தங்கம் தென்னரசனுடைய போஸ்டிங்கும் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கான ஆப்ஷனை தலைமை கழகம் எடுக்கலை அப்படிங்கிறது தான் கடைசி கட்ட தகவல். ஓகே, இப்போ அடுத்த ஓவர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது, கிரிக்கெட்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து லாபி பற்றி பேசுவோமா. லாபி யார் பண்ணா அப்படின்னா, மானாமதுரையில் தமிழரசின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ ஏற்கனவே அமைச்சராக இருந்தாங்க. அவங்கள கணக்கு வச்சு தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. ராம்நாடு, சிவகங்கை, இந்த பக்கம் விருதுநகர் மாவட்டங்கள்லாம் பெரிய லெவலில் அவங்க கட்டுக்கோப்பாக வச்சுப்பாங்க, நல்ல திறமையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பேச்சிருந்தது. அவங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையை கொடுத்துட்டு கயல்வெளியரோட போஸ்டிங்கை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கயல்வெளியோட போஸ்டிங்கை தூக்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி இருந்த பெரிய கருப்பன் தான். பெரிய கருப்பன் வந்து கடைசியில் வந்து எனக்கு அந்த போஸ்டிங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதுக்கு இல்லை, எனக்கு எந்த போஸ்டிங்குமே வேண்டாம், ஆனால் அந்த தமிழரசிங்க மட்டும் அந்த போஸ்டிங்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி அவர் நடத்தின உட்கட்சி பூசல் தான் தமிழரசிங்கு அமைச்சர் பதவியை தட்டி கழிச்சிருக்கு. ஸோ நீ வந்து நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவனாகவும் இருக்க தெரியணும் அப்படிங்கிறது தான் அரசியலை பொறுத்தளவில் வெளிப்படையான உண்மை. அந்த வகையில் தமிழரசிக்கு வந்து திமுகவினுடைய உட்கட்சி பூசல்னால அவங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கலை அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் லண்டன் வந்து யார் போகிறா, பிடிஆர் போல, நம்ம உதயநிதி தான் போகிறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஏன்னா பிடிஆர் வந்து ஊர் உலகம்லாம் சுற்றுனவர் தான், அதனால் வந்து இது ஏன் ஊர்றா, ஏன் மண்ணுடா, நான் அதுக்கடா வெளியூர் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிடிஆர் வந்து தெளிவாக தான் இருக்கார். அதை வந்து டிஎம்கேவும் புரிஞ்சுக்கிச்சுங்கிறதோட நிறுத்திக்கலாம். அண்ணாமலை மீது முக ஸ்டாலின் வந்து ஊருக்கு போகிறேன், சு அந்த நாயை சூன்னு சொல்லி விட்டு போப்பா அப்படின்னு சொல்கிற கதையா, வெளிநாடு போகிறாப்புல, சரி அப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து ஒன்று வாய் பேசிக்கிட்டே இருக்குது, அதுக்கு எப்படி லாக் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த மு க ஸ்டாலின் அவர்கள், சரி ஒரு அவதூறு வழக்கை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மேலே ஒரு அவதூறு வழக்கு, வழக்கறிஞர் தேவராஜன் வந்து அந்த வழக்கை தொடுத்திருக்காரு முதலமைச்சர் சார்பாக. அதில் தான் அவர் தான் வாதாடுறாரு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடந்த அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை பேசின விஷயங்களை மையப்படுத்தி 100,000 கோடி ரூபாய்க்கு மேலே டிஎம்கே சொத்து சேர்த்துருக்கு அப்படின்னு எந்த விதமான ஆதாரமுமே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதாரத்தை கேட்டு நீதிமன்றங்கள் அடுத்து வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு 8 வார கால அவகாசம் கொடுத்து 8 வாரத்துக்கு அப்புறம் வந்து இந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசாரணைக்காக எடுக்க போகிறாங்க. ஸோ அண்ணாமலை இனிமேல் ஒரு 8 வாரத்துக்கு சத்தம் இல்லாமல் இருப்பார் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட தகவல். அதுக்கப்புறம் மேலிடத்துலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவர் செய்வார் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பிரதமரோட அடுத்த கட்டம் வந்து அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா, திருப்பூரை வந்து சிங்கப்பூரை மாற்றுறதுன்னு அண்ணாமலை இடையில பேசியிருந்த ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே சிஎம்முக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு கோபத்தையும் ஈகோவை டச் பண்ணி பார்க்குறான் அப்படிங்கிற அளவுலையும் இருந்ததுனால தான் அந்த அவதூறு வழக்கெலாம் போட வேணான்னு தான் நினச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் இந்த மாதிரியான வாய்ச்சவிடல் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பூட்டு போட்டக்கூடிய வகையில் மு க ஸ்டாலின் அவர் எடுத்த அதிரடி முடிவு தான் அண்ணாமலையின் மீது அவதூறு வழக்குங்கிறதையும் நம்ம சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் சரி, உதயநிதியை துணை முதல்வர் ஆக்க போகிறாங்களாம்ல, அதையும் அவர் போகிறதுக்குள்ளே செஞ்சுருவாராம்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாக வந்து வெளிநாடுக்கு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம்ல அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. உதயநிதியோட சேர்த்து 3 துணை முதல்வர்கள் வந்து போஸ்டிங் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்தது. 1 உதயநிதி, 2வது துறைமுருகனையா அவர்கள், 3வது வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கணேசன், இவர் திட்டக்கூடிய எம்எல்ஏவாக இருந்தார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 3 பேருக்கும் வந்து துணை முதல்வர் போஸ்டிங் போட்டுடலாம் அப்படின்னு. இது என்னப்பா புதுசாக இருக்கே, நம்ம ஊரில் அது வழக்கம் கிடையாதே அப்படின்னா, இல்லைங்க ஆந்திராவிலலாம் வந்து 5 துணை முதல்வர்கள் இருக்காங்க, ஏன் நம்ம ஆந்திரா மாதிரி முடிவெடுக்கக்கூடாது, 5 பேர் போடுறதுக்கு பதிலாக 3 பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நீங்களும் உதயநிதினா ஓகே, ஐயா துறைமுருகன் ஐயாட்ட பேசும்போது நீங்களும் உதயநிதினா ஓகே, கணேசனையும் இழுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை யாராவது ஒரு ஆளை சேர்த்துக்கணும், இல்லாட்டி வந்து இது ஃபேமிலி பஞ்சாயத்து மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு துறைமுருகன் ஐயா கொடுத்த ஐடியா அடிப்படையில் கணேசனையும் சேர்த்துக்கிட்டதா கடைசி கிட்ட தகவல் சொல்லுது. இப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்
தன்னுடைய வெளிநாடு சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரவுடியெல்லாம் அடித்து முடிச்சிட்டேன், அடுத்து பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளிநாடு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் கேபிட்டல் இந்த 5 துணை முதல்வர்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆந்திராவில் 5 துணை முதல்வர்கள் அப்படின்னு. அந்த விஷயத்தில் என்ன கேள்விகள்லாம் எழும்புது அப்படின்னா, ஆந்திராவில் வந்து துணை முதல்வர்கள் போட்டாங்க ரைட்டு, ஆந்திராவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரைவேட் கிளினிக்கில் போய் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அரசு பதவியே கிடையாது, நீ வந்து கவர்மெண்ட் டாக்டராகவே இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தினுடைய சிஎம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சீட்டை கிழிச்சிட்டு வராமல, அது மாதிரி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க. இதனாலேயே துணை முதல்வருடைய போஸ்டிங் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்குது. ஸோ விமர்சனங்களுக்கு தீனி போடக்கூடிய வகையில் கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்கோம். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து இலாக்காக்கள் மாற்றம், நாளைய புதிய அமைச்சரவை புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்கிறாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு, வாழ்க ஜனநாயகம், வளர்க தமிழ்நாடு அப்படிங்கிற அடிப்படையில் என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற கோடோட தொடர்ந்து இயங்குவோம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.